டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஆடி கூல் சரி கட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். பயறு கொஞ்சம், தேங்காய்ப்பால், பெனங்கட்டி சிரப், மா உருண்டை செய்து வச்சுக்கிறேன், மற்ற உளுத்தம்மா, தேங்காய் சொட்டு, அரிசிமா. ஓகே, இப்போ செய்முறைக்கு போவோம். ஒரு பேனில் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் இந்த ஊற வச்ச பயரை போடுறேன். அது ஒரு கொதி அப்படி வந்த உடனே கொதிக்கட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் இந்த பயரை போட்டுட்டு சிறிதளவு உப்பும் போட்டு அவிய விடுவோம். அவிஞ்சு ஒரு கொதி அப்படி ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். 3 நிமிஷம் கொதித்து விட்டது. பாருங்க, பயறு அவிஞ்சோண்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நான் உருட்டி வச்சுக்கிறேன்மா. இதை பக்குவமாக போடணும். டக்குன்னு கவுட்டு கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு அந்த கொதிக்கிற பயருக்கெல்லாம் போட்டுக்கொண்டே இருக்கணும். போட்டு இப்போ கரண்டி வச்சிடாதீங்க, அது அப்படியே மெல்லமாக அவியட்டும். அவிகிறதுக்கு ஒரு 1.5 நிமிஷம் போதும், அவியட்டும். உருண்டை அவிஞ்சிட்டது, அதுக்கு அதோட நாங்கள் தேங்காய் சொட்டு போடுவோம். வெட்டி வச்ச தேங்காய் சொட்டை போடுறேன். ஓகே, நாங்கள் அந்த கரைச்சி வச்சுக்கிற சிரப்புக்குள்ள அரிசி மாவையும் உளுத்தம் மாவையும் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணணும். ஒரு கட்டியும் இல்லாதபடிக்கு மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கட்டியும் வரக்கூடாது. இது உளுத்தம்மா போடுறேன்னு பாருங்கள். உளுத்தம்மாவுக்கு நான் ஏலக்காயையும் சேர்த்து தான் வறுத்து இறைச்சினான். ஆனபடியாக ஏலக்காய் தனியாக உங்களுக்கு காட்ட முடியலை, அதோட சேர்த்து இறைச்சபடியால். சரி, இப்போ சிலர் சீரக மிளகும் போடுவார்கள், நான் அதை அவ்வளோ எனக்கு விருப்பம் இல்லாதல்ல, அதை போடலை. ஓகே, இந்த நேரத்தில் நாங்கள் கரைச்சிட்டோம் தானே, இந்த தேங்காய் பாலையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கரைக்குவோம். கரைச்சிட்டு மா கரைச்சாச்சு. இனி ஃபைனல் ஸ்டேஜுக்கு போவோம். பாருங்கோ, மெல்ல மெல்லமாக விட்டு கிளறிக்கொண்டே இருக்கணும். அடியில் பிடிக்காதபடிக்கு கிளறிக்கொண்டு இருக்கணும். வெரி ஈஸி, இது வந்து ஒரு கஷ்டம் இல்லை. நீங்கள் செய்து பாருங்கள். ஓகே, அப்படியே நாங்கள் கரைச்சி கிளறிக்கொண்டே இருக்கணும். கிளறி முடிஞ்சது. ஓகே, அந்த மிச்ச சிரப்பையும் விடுவோம் அதுக்குள்ள. நீந்திருக்கிற சிரப்பையும் விட்டுட்டு கலக்குவோம் நல்லா. இப்போ கூழ் அவிஞ்சு நன்றாக தடித்து வருகிறது. இப்போ தான் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடியில் பிடிக்காதபடிக்கு கிண்டி கொண்டே இருக்க வேணும். கிண்டி அவி அந்த மாவி மட்டும் கொஞ்சம் கிண்ட வேணும்.
கிண்டுங்க. நீங்களும் இப்படி செய்து பாருங்க, டேஸ்டா இருக்கும். இதுக்கெல்லாம் சரியான சூடா இருக்கு பார்ப்போம். இதுகள் சாப்பிட்டால் உங்கள் உடல் உஷ்ணங்களை தணிக்கும், உடம்புக்கு நல்ல ஏற்ற ஒரு சத்தான உணவு. இதை நீங்களும் இப்படி செய்து பாருங்கள், சாப்பிட்டு செய்து பார்த்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.